இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கும் பையர் ரெக்வஸ்ட் எதுவுமே வரலையா? டோன்ட் வரி, இன்னைக்கு வீடியோவில் பையர் ரெக்வஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹை, ஐ எம் குமரவேல். இந்த சேனலில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் மணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நம்மளோட சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவர் டியூட்டோரியல் பற்றி செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் கேன்வா பற்றியும் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபைவரில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறது இந்த வீடியோ பார்த்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு, நீங்கள் கரெக்டான கீவேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் க்ரியேட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நிறைய கிக்ஸ் வர மாட்டேனுது, சாரி ஆர்டர் வர மாட்டேனுது. ஸோ அதனால் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிக் க்ரியேட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். வந்துட்டிங்கனாக்கா இங்கே ஸ்விட்ச் டு செல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணி செல்லிங் மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்கனாக்கா இந்த டாப் நேவிகேஷன் இருக்குங்களா, அதில் பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பையர் ரெக்வஸ்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு பையர் ரெக்வஸ்ட்டுமே நமக்கு காட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பையர் ரெக்வஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கா பையர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அது எத்தனை பேஜ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக போட்டு அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பையர் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ இந்த பையர் ரெக்வஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேராக நீங்கள் வந்து கிக்ஸ் போயிடுங்க. இப்போது இந்த கிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிக் வந்து நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி லைவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு எதனால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நீங்கள் இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணி இதில் எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்களா, இது வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மெயின் கேட்டகரி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப் கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய கேட்டகரி இருக்கும். சப் கேட்டகரி வேர்ட்பிரஸ், வெப்சைட் பில்டரு, கேம் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் கீழே இன்னொரு சப் கேட்டகரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸும் அவர் செலக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டார், இந்த மெயின் கேட்டகரி மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார். இங்கே இவ்வளோ கேட்டகரியில் அவருக்கு எதுனே தெரியாது, அதனால என்ன பண்ணுவார் டேரெக்டாக வந்து அதர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கிளிக் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் அதர்ஸ்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதரில் யார் யாரெல்லாம் வந்து பையர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் எப்பயுமே வந்து அதர்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இதில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதர்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி மற்றதும் பண்ணிடுறேன், இதுலேயும் நான் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடது எல்லாமே எல்லா கிக்மே என்னோட பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெக்கில் தான் வரும். இங்கே இருக்கிற எல்லா கிக்மே என்னோட ப்ரோக்ராமிங் டெக்கில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிக்மே வந்து அதர்ஸில் மாற்றியாச்சு. இப்போ நான் மோரில் போயிட்டு பையர் ரெக்வஸ்ட் போகிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ பையர் ரெக்வஸ்ட் வந்து இப்போ வந்துருச்சு நமக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கிக் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, நீங்கள் கிக் க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணி காட்டுறேன், க்ரியேட் அ நியூ கிக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே நீங்கள் ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைட்டில் கொடுத்தோம்னா இந்த கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கேட்டகரியில் இப்போ நீங்கள் ஒரு வேளை இமேஜ் எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கிராஃபிக் அண்ட் டிசைன் கொடுத்துட்டு சப் கேட்டகரியிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன், பிராண்ட், ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து அதர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கிராஃபிக் மார்க்கெட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டிங், ட்ரான்ஸ்லேஷன், வீடியோ அனிமேஷனு, மியூசிக், ஆடியோ, ப்ரோக்ராமிங் டெக், டேட்டா, பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல், நீங்கள் எதில் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா பையர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்கில் போயிட்டு வெப்சைட் பில்டர் சிஎம்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு ஃபஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி. அதுக்கடுத்து இங்கே வந்தீங்கன்னாக்கா ஃபுல் வெப்சைட் க்ரியேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணால் இது ஒரு தேர்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து இங்கே அவங்க செலக்ட் பண்ணணும், ஸ்பெஷலைசேஷனில் வந்து இங்கேயும் அவங்க வந்து செலக்ட் பண்ணணும், இங்கேயும் வந்து அவங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவே அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க சிம்பிளாக என்ன பண்ணிடுவாங்கனாக்கா ப்ரோக்ராமிங் டெக் கிளிக் பண்ணிட்டு
இங்கே வந்து அதர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். பாருங்கள் இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை, ரெண்டே ஆப்ஷன் தான், ரெண்டே ரெண்டு கேட்டகரி மட்டும் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து சர்ச் டேக் நம்ம போட்டுடலாம். இது நமக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறதுல அந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே அந்த அதரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறையா பையர் ரெக்வஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பையர் ரெக்வஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.